بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி வகுப்பில் வெள்ளி சனி ஆகிய இரண்டு நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய வசனங்களுடைய மொழிபெயர்ப்பையும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். இதில் பக்கர அத்தியாயத்தின் 172 வசனங்களை பார்த்துவிட்டு 173வது வசனத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் உள்ள விளக்கத்தை பார்க்கணும். இப்போ நாலு விஷயம் ஹராம் என்று சொல்லிட்டு இந்த வசனத்தில் அல்லாஹ் ஒரு விதிவிலக்கை கொண்டு வர்றான். என்ன விதிவிலக்குன்னு சொன்னால், ஒருவன் நிர்பந்த நிலைக்கு ஆளா, இதெல்லாம் ஹராம் தான், ஹராம் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அடிப்படை விஷயம் இந்த வசனத்தில் இருக்கிறது. அதாவது நிர்பந்த நிலைங்கிறத ஒரு மனிதனுக்கு ஏற்படும். அல்லாஹ்வுடைய எல்லா சட்டங்களுமே மனிதன் இயலும்போது கடைபிடிக்கக்கூடிய வகையில் தான் தரப்பட்டிருக்கிறது. இயலவில்லை என்று சொன்னால், அதனால் அவன் அதை செய்யலை என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கேள்வி கேட்க மாட்டான். அது வணக்கத்திலிருந்து எல்லாத்துலேயும் அதை கொண்டு வர்றான். அல்லாஹ் தொழுகையை கடமையாக்குறான், அதுக்கு ஒழுவு செய்யணும்னு சொல்கிறான், தண்ணியை பயன்படுத்த இயலலை, தயவம் செஞ்சிக்க, இதுதான் நிர்பந்தத்தை, இல்லை நிர்பந்தத்தை மனுஷனுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுல வந்து எல்லாத்துலேயும் இஸ்லாம் வந்து கவனிக்கிறது. அதே மாதிரி எனக்கு நின்று தொழ முடியாது, உட்காந்துக்க, பிரயாணம் பண்ணி போனால் எனக்கு ரொம்ப நேரம் தொழுவுக்கு டைம் ஒதுக்க முடியாது, கசர் பண்ணிக்க, ஜம்மு பண்ணிக்க, இப்படி நோம்பு பிரயாணத்தில் போகிறேன், நோம்பு வேறு நாளைக்கு வச்சுக்க, இப்படி எல்லாம் என்ன செய்கிறது, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நெருக்கடி நிர்பந்தம்னு வரும் பொழுது என்ன செய்யலாம், நமக்கு வந்து அதில் சலுகை இருக்கிறது. பொதுவாக ஈமானுக்கே இருக்க சலுகை, ஈமானுக்கு இதெல்லாம் வணக்க வழிபாடு விட்டுருங்க, ஈமான் நம்பிக்கையில் வந்து கோளாறு வரலாமா, ஈமான் சம்மந்தப்பட்டதில் வரக்கூடாது. ஆனால் ஒருத்தன் வந்து குஃபுரான ஷிர்கான சொல்லை சொல்லும்படி நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்படுகிறான், டே இதை சொல்லாட்டி உன்னை கொன்றுவேங்கிறாங்க. அந்த சொல் வந்து ஷிர்கான சொல்லாக இருக்கிறது, அந்த சொல் வந்து குஃபுரான சொல்லாக இருக்கிறது. அப்போ குஃபுரு ஷிர்க்குடைய சொல்லை வந்து நீ சொல்லவில்லை என்று சொன்னால் உன்னைய கொலை பண்ணிடுவேன் அப்படின்ட்டு நிர்பந்தப்படுத்தினார்களே, ஆனால் நம்ம என்ன செய்யலாம், அந்த ஷிர்கான வார்த்தையவே சொல்லலாம் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டி. ஏன்னு கேட்டால் நம்ம மனசில் அதை நம்பளையில் அல்ல அப்படி சொல்கிறான், இல்லாமன் உக்குரிக ஓ கல்புகு முத்துமையன்னும் பில் ஈமான், கல்பு ஈமானில் நிம்மதி அடைந்திருக்கும் பொழுது, மன நிறைவோடு ஈமான் இருக்கக்கூடிய நேரத்தில் உக்குரிக நிர்பந்தப்படுத்தப்பட்டானே அவனை தவிர அவனுக்கு கொஸ்டின் கிடையாது. இப்போ வந்து கலவர நேரத்தில் என்ன செய்வாங்க, ஜெய் ஸ்ரீராம் சொல்லும்பாங்க, ஏழு சொல்லாமல் தப்பிச்சு போகிறாந்தான் போங்க, இல்லை வேறு வழி இல்லை, சொல்லாட்டி நம்மளை கொன்றுவோம், நமக்கு அந்தளவுக்கு வலிமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா, வாயினாலும் சொல்லிட்டு போங்க, அதுக்கே கேள்வி இல்லைங்கிறான். இல்லை என்ன சொல்கிறான், இல்லாமன் உக்குரிக ஓ கல்புகு முத்துமையின் மனசால் வெறுத்து கொண்டு சொல்லணும், கல்புல ஈமான் நிறைந்திருக்கும் நிலையில் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு வாயால் மொழிகிறான அவனை தவிர. அப்போ எல்லா விஷயங்கள்லையும் நிர்பந்தம்ன்ற ஒன்று இருக்கிறது, எதெல்லாம் கூடாதுன்னு இருக்கிறதோ அது எல்லாமே. அதுக்கு அர்த்தம் என்ன, உனக்கு நிர்பந்த நிலைக்கு வராத வரைக்கும் தான் இந்த சட்டம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் இதுக்கும் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் நிர்பந்தத்தை கொண்டு வர்றான். என்ன கொண்டு வர்றான்னு கேட்டால், நீங்கள் வந்து நிர்பந்தத்துக்கு ஆளாகிடுறீங்க. இப்போ உண்பது பசி சம்மந்தப்பட்ட விஷயம், பசி வருது சாப்பாடு கிடைக்கல, ஒரு மனிதனுக்கு தாங்கக்கூடியதுக்கு வந்து மார்க்கத்தில் ஒரு நாள் அளவு வச்சுருக்கு, ஒரு நாள் ஒன்றுமே கிடைக்கல. நிர்பந்தம்னா செத்து போகிற அளவுக்கு வரணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு காலையில் ஒரு டம்ளர் பால், சாயந்தரம் ஒரு டம்ளர் பால் கிடைக்கலன்னு சொன்னால் அவனுக்கு போதிய உணவு கிடைக்கலன்ற அர்த்தம், அவன் நிர்பந்தமாயிட்டான். ஆனால் என்ன கிடைக்குது அவனுக்கு, ஒரு செத்த ஒரு ஆடு தான் கிடக்குது, அவனோட ஒரு ஆடு செத்து கிடக்குது, தூக்கி போட்டு போயிட்டாங்க, அது நமக்கு வந்து சாப்பாடு இல்லை. இன்றைக்கி பூரா ஒரு நாள் புறம் பார்த்தோம் சாப்பாடு கிடைக்கல, கேட்டு பார்த்தோம் யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது, காசு பணமும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோம் என்றால், அந்த செத்து போன ஆட்டை நம்ம என்ன செய்யலாம், அந்த அறுக்கப்பட்ட ஆட்டை பயன்படுத்துகிற மாதிரியே எடுத்து என்ன செய்யலாம், நல்லா சாப்பிட்டுக்கிறலாம்.
அப்ப நிர்பந்தத்துக்கு இதான் நிர்பந்தத்துக்கு உள்ளாகுதல் அல்லது வந்து பன்றி தான் அங்கே கிடக்குது அப்போ பன்றி அடைச்சி தான் கிடக்குன்னா பன்றியை சாப்பிட்லாம் எப்போ சாப்பிட்லாம் நிர்பந்தத்துக்கு உள்ளானா அதாவது ஒன்றுமே கிடைக்கல ஒரு நாள் பூரா சாப்பாடு கிடைக்கலன்னு சொன்னால் அன்னைக்கு சாப்பிட்டு போ அப்படின்னு நல்லா அனுமதிக்கிறான் அனுமதிக்கும்போது இரண்டு நிபந்தனைகளை போடுறான் நிபந்தனை என்னன்னு கேட்டால் ஒன்று வந்து என்ன செய்கிறான்னா இவனுக்கு வந்து பன்றிக்கறி சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்குது இவனை ஆசைப்பட்றான் ஹராமாக்குனால எப்படி இருக்குன்னு ஒரு பார்த்துக்கணுன்னு நினைக்கிறான் இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அது ஹலால் ஆகிறதுக்காக என்ன செய்கிறோம்னு கேட்டால் இவனாக எதுவும் கிடைக்காத இடத்துக்கு போகிறான் போய்கிட்டு இவனாக தேடி செல்கிறான் இவனாக தேடி சென்று சில நாடுகள் இருக்கிறது அந்த நாடுகளில் வந்து பன்றி அரிசி மட்டும்தான் கிடைக்கும் கையில் காசு இல்லை அந்த மாதிரி நாட்டுக்கு போகிறான் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது இதுதான் கிடைக்கிது அப்படி தெரிஞ்சுக்கிட்டே போகிறான் அதை எதுக்கு போகிறான் இவனாகவே தேடி சென்று போகிறான் அதை போகும்போது எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை இதுதான் கிடைக்கிதுன்னு வேணால் வந்து இது கிடைக்கிற இடத்த நான் விட்டுப்புட்டு கிடைக்காத இடத்துல போய் நின்று கொண்டு என்ன செய்கிறான் அந்த மைத்தை தான் எனக்கு கிடைக்கிறது வேறு ஒன்றும் இல்லை நான் திங்க போகிறேன் அப்படின்னு செஞ்சானே ஆனால் இது நிர்பந்தம் இவன் தேடிக்கொண்ட நிர்பந்தம் தேடிக்கொண்ட நிர்பந்தமாக இருக்கக்கூடாது நீங்கள் தவிர்க்க பார்க்கணும் தேடிக்கொண்ட நிர்பந்தம்னா என்னென்னு கேட்டால் அந்த நிர்பந்தமான நிலையை வந்து நம்மளாக போய் ஒரு ஊரில் நினைஞ்சிருக்காங்க இந்த ஊரில் வந்து பன்றியை தவிர விற்கப்படக்கூடாதுன்னு ஒரு நாட்டில் சட்டம் போட்டிருக்கிறாங்க நீங்கள் அந்த நாட்டுக்கு ஏன் போகிறீங்க எந்த உணவும் சாப்பிடக்கூடாது பன்றி தான் சாப்பிடணுன்னு போனீங்கன்னா அந்த ஊருக்கு போனால் ஒன்றும் கிடைக்காது முட்டை காசு இருந்தாலும் கிடைக்காது ஏன் அப்படி ஒரு நாட்டில் ஒரு அரசாங்கம் இருந்து அப்படி ஒரு சட்டத்தை போட்டான்னு வைங்க இந்த மாதிரி பன்றியை தவிர எந்த இதுவும் சாப்பிடக்கூடாது எதுவும் கிடைக்காது இங்கே விற்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்னு ஒரு பேச்சுக்கு சட்டம் போட்டான்னு சொன்னால் அந்த ஊருக்கு போனால் எதுவும் கிடைக்காது பன்றி தான் கிடைக்கும் திங்கலான்னு போகலாமா அங்கே தான் ஒன்றும் கிடைக்காதுன்ற மாதிரி அங்கே போகிற நீ அங்கே உனக்கு ஹலாலானது கிடைக்கவே கிடைக்காதுன்னு தெரிஞ்சின்னு சொன்னால் போகக்கூடாது இன்றைக்கி சில ஆளுக்கு வந்து நாங்கள் வாழுகிற நாட்டில் இதை தவிர வேறு ஒன்றும் கிடைக்கவில்லைங்கிறான் கிடைக்கலன்னா கிடைக்கிற ஹலாலானு திங்கணும் அதனால் அது அந்த ஹராம் ஆயிரா நீங்களாம் தேடி சென்றதுனால ஆகாது அது அப்போ அது வந்து நம்மளாக தேடி சென்றதாக இருக்கக்கூடாது ஒரு கண்டிஷன் அந்த நிர்பந்தம் எப்போ வரும்னு கேட்டால் அந்த நிர்பந்தம் வந்து நீங்களாக தேடிக்கொண்டதாக இருக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது வந்து அந்த எல்லை மீறக்கூடாது எல்லை மீறக்கூடாதுன்னா என்ன என்று கேட்டால் ஒரு நிர்பந்தத்துக்காக என்ன செய்கிறீங்க ஒரு ஆட்டு செத்து போன ஆட்டை சாப்பிட்றீங்க சாப்பிடும் பொழுது ஒரு பசியை அடக்குவதற்கு எவ்வளோ சாப்பிடணுமோ அவ்வளோ சாப்பிட விட்டுட்டு அதை வகை வகையாக செஞ்சு அதை காலில் கொஞ்சம் சந்தோஷம் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ சாப்பிடுவோமோ இயல்பாக அதை தாண்டி நிறைய தின்றுவோம் அன்றைக்கி அப்படின்னு சொல்லி அதை வந்து சுக்கா வறுவல் அந்த வறுவல் இந்த வறுவல் பொரியல் கருவல் பல மலை மாதிரி ரெடி பண்ணி இப்படி சாப்பிட்டான்னு சொன்னால் இவன் வந்து லிமிட்டை தாண்டான் நிர்பந்தத்துக்கு அனுமதிக்கும் போது அந்த அளவோட வச்சுக்கணும்ல உனக்கு நிர்பந்தத்துக்காக இருக்கும்போது நல்ல சுவையான நல்ல ஹலாலான உணவை எப்படி நம்ம வயிறு புடைக்க வயிறு முட்டை சாப்பிடுவோமோ அப்படி சாப்பிடாமல் லிமிட்டை தாண்டிடாமல் அந்த வயிறு உயிர் வாழ்வதற்கு தேவையான அளவுக்கு நம்ம ஒரு 100-200 கிராம் சாப்பிட்டா போதும் அப்போ உயிர் பொழைச்சிக்கலாம்னா அவ்வளோதான் சாப்பிட்ணும் எல்லை மீறக்கூடாது அப்போ எல்லை அந்த நிர்பந்தத்துக்கு ஒரு லிமிட்டாலாம் என்ன செய்கிறான் சொல்லித்தர்றான் எப்படி ஃபமன் யார் உள்துறைன்னா நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்படுகிறானோ எவன் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்படுகிறானோ கைர பாகின் தேடி செல்லாதவனாக இருக்கும் நிலையில் பகான்னா தேடுறது தேடி அவனாக அந்த தேடிக்கொள்ளல் அந்த நிர்பந்த நிலையை தேடி செல்லாத நிலையில் நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறானோ உல ஆதின் அதானா கடந்து எல்லை மீறுறது எல்லை மீறுறது உல ஆதின் எல்லை மீறுபவனாக இல்லாத நிலையில் எவன் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்படுகிறானோ ஃபலா இஸ்ம அலைஹி அவன் மீது குற்றமில்லை ஃபலா இஸ்ம எந்த இஸ்மும் கிடையாது உலா இஸ்மனா நான் அந்த லாவுக்கு பின்னாடி லா இலாகன்ற ஒருத்தில் எந்த கடவுளும் இல்லைன்ட்டு அந்த நெசம் ஃபத்தகு செஞ்சு வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து அந்த ஜின்ஸையை டோட்டலாகவே நஃபி செய்யக்கூடிய சொல்லுது ஃபலா இஸ்மன்னா பாவம் இல்லைன்ற அர்த்தம் கிடையாது எந்த பாவமும் இல்லை ஃபலா இஸ்மா அலை அதாவது சிறிது குற்றம் உனக்கு கிடையாது நிர்பந்தத்துக்கு உள்ள தேடி செல்லாத நிலையில் எல்லை மீறாத நிலையில் நிர்பந்த நிலைக்கு நீ உள்ளாக்கப்பட்டு விட்டாயானால் ஃபலா இஸ்மா அலைஹி அவன் மீது குற்றமில்லை என்ன குற்றமில்லை திங்கிறது குற்றமில்லை அது சொல்லலை எது குற்றமில்லை மேற்கின்ற நான்கு விஷயங்களை சாப்பிடுவதில் குற்றமில்லை அப்படின்னு நல்லா சொல்லிட்டான்
இதில் வந்து இப்போ நவீன காலத்தில் இன்றைக்கி உள்ள விஷயத்துக்கு கூட நம்ம என்ன செய்கிறோம், இந்த வசனத்தை ஆதாரமாக காட்டி நம்ம ஒரு சட்டம் எடுக்கிறோம். கேஸ் அடிப்படையில் என்ன சட்டம்னு கேட்டால், இன்றைக்கு நவீன காலத்தில் வந்து ஒரு மனிதனுடைய இரத்தத்தை இன்னொரு மனிதனுக்கு செலுத்தக்கூடிய ஒரு டெக்னாலஜி இன்றைக்கி வளர்ந்துருக்கிறது. அப்போ ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுடைய இரத்தம் தேவைப்படுகிற ஒரு நிலைமையும் இருக்கிறது. ஒரு விபத்தில் இரத்தம் அதிகமாக வெளியேறிவிட்டது என்று சொன்னால், ஒரு ஆப்ரேஷனுக்கு செய்யும் பொழுது இரத்தம் அதிகமாக வெளியேறிட்டது என்று சொன்னால், ஒரு பிரசவத்தின் போது இரத்தம் ஜாஸ்தியாக வெளியேறிச்சின்னு சொன்னால் அந்த உடம்புக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படும். அப்போ வெளியேறுகிற அளவுக்கு இரத்தம் வந்து செலுத்தப்பட்டுச்சின்னு வைங்க, அப்போ அந்த அதனால் வந்து அந்த இழப்பை வந்து ஈடுகட்டும். அவனுக்கு வெளியேறிய இரத்தம் வந்து இன்னொருத்தனுடைய இரத்தத்தை நம்ம செலுத்தும் பொழுது என்னவாகும், அது வந்து அவனுக்கு அந்த ஈடுகட்டி அந்த பலத்தை தந்துடும். இரத்தத்தின் வழியாகத்தானே எல்லாமே சப்ளை நடக்கிறது. அப்படிங்கிறதுனால இப்போ வந்து இந்த இரத்த தானம் செய்யலாமான்னு ஒரு கேள்வி வருது. ஒருத்தன் இது மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டான், அவனுக்கு ஒரு 4 யூனிட் இரத்தம் தேவைப்படுது, இரத்தம் வந்து ஹராமு திங்கக்கூடாதுன்னு இருக்கிறோம், அது போய் செலுத்தலாமா? ஒரு மனுஷன் இரத்தத்தை ஒரு மனுஷனுக்கு எப்படி செலுத்துறது அப்படின்ற அடிப்படையில் இந்த அளவுக்கு மட்டும் குரானில் இருந்தா, இந்த கயிறு இல்லான் இருக்குல்ல, இவ்வளோ மட்டும்தான் குரானில் இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஹராம்னு தான் சொல்லணும். அதாவது இன்னமா ஹர்ரமா அலைக்கும் போல் மைத்தத்தை ஒத்தம உலகமல் ஹின்சீரி ஒமா உஹில் லபிஹில் கயிறு இல்லா, அதோட அந்த வசனம் முடிஞ்சிருச்சு, அதுக்கு பிறகு விஷயம் இல்லை. அப்படி இருக்குமே ஆனால் இரத்தத்தை ஹராம் ஆக்கிட்டான், ஒத்தமன்னு இருக்குல்ல, இரத்தத்தை ஹராம் ஆக்கிட்டான். மரையன் எல்லா ரத்தத்தையும் அடக்கும், மனுஷ ரத்தத்தையும் அடக்கும். அப்போ ரத்தத்தை ஏன் இப்போ ஒருத்தன் ரத்தத்தை ஒருத்தனுக்கு செலுத்துறீங்க, ஹராம் தானே அப்படின்ட்டு அதுக்கு முடிவு எடுக்கலாம், அது அதுலேருந்து கேஸ் எடுத்துடலாம். ஆனால் இந்த பின்னாடி வர்ற வாசகம் என்ன வருதுன்னு கேட்டால், ஃபமன் உள்துற, யார் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்படுகிறானோ, கைரபாகின் இந்த ஆக்சிடெண்ட் ஆகிற அவனாக போய் வேணும்னா போய் ஆக்சிடெண்ட் ஆகுறான், ஒலாதின் 1 யூனிட்டுக்கு பிறகு 9 யூனிட்டாக ஏற்றுவாங்க, எல்லை மீறுறது கிடையாது. அந்த மாதிரி இல்லாத நேரத்தில் வந்து நிர்பந்தத்திற்கு உள்ளானால் குற்றமில்லை. உயிர் பிழைக்கிறத விட நிர்பந்தம் என்ன பெரிய நிர்பந்தம்? உயிர் பிழைக்கிற அளவுக்கு உள்ள ஒரு நிலைமை வரும்பொழுது அதுக்கு மிஞ்சின் நிர்பந்தம் என்ன இருக்குது? இப்போ ரத்தம் ஏற்றடி செத்துருமான அவனை பாதிக்குமே அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவருடைய இரத்தத்தை இன்னொருவருக்கு செலுத்துறதுக்கு கூட இந்த வசனம் ஆதாரமாக இருக்கும். இது வந்து நவீன காலத்துக்கு இப்போ உள்ள பல விஷயங்களுக்கு என்னவாயிருக்கும், இது தீர்வை தரக்கூடிய நிர்பந்தத்திற்கு உள்ளாகிட்டியா? இந்த பன்றியவே எல்லாம் ஹராம் ஆக்கிட்டான், அவனுங்கதான் ரத்தத்தையே ஹராம் ஆக்கிட்டான், செத்ததையே ஹராம் ஆக்கிட்டான், ஹலால் ஆக்கிட்டான், ஹலால் அவனுக்குண்டு ஆக்கிட்டான்ல. அதனால் அப்படியான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ சொல்லிட்டாலாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்னெல்லாம் இப்போ நமக்கு உறுத்தல் ஒன்றுரும், நம்ம இந்த மாதிரி நிர்பந்தத்துக்கு ஆளாகி பன்னியை சாப்பிட்டோமே ரத்தத்தை சாப்பிட்டோமேன்னு வரும்னு நினைக்கிறியா? இன்னெல்லாம் கஃபூருன், அல்லாஹ் வந்து மன்னிக்கிறவன், அவன் மன்னிக்கிற தன்மை இருக்கிறனால தான் இதை வந்து உங்களுக்கு ஹராமாக்கலை இந்த நேரத்தில். இன்னெல்லாம் கஃபூருன் ரஹீமுன், அவன் நீ செஞ்ச தப்பு தான் ஆனால் அதை மன்னிச்சிட்றான், நீ அவன் இறக்கம் உள்ளவன், அதனால் உன்னுடைய நிலைமை அவன் கருத்தில் கொள்கிறான், அதனால் இன்னெல்லாம் கஃபூரும் ரஹீம், அல்லாஹ் வந்து கஃபூராகவும் இருக்கிறான் ரஹீமாகவும் இருக்கிறான் அப்படின்னு இந்த வசனத்தில் எல்லாம் முடிக்கிறான். அதனால் இந்த இரத்த தானம் இரத்தம் ஹராமாக இருந்தாலும் இரத்த தானம் செய்வது எதை கொண்டு நம்ம ஹலால்ன்ட்டு இது வரைக்கும் சொல்கிறோம்னு கேட்டால் இந்த நிர்பந்த நிலையை வச்சு தான் சொல்கிறோம். அப்போ நிர்பந்தம்னு வரக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு ஹராமுக்கு இதான் சட்டம். அந்த ஈமானுக்கு வந்துட்டு அப்புறம் என்ன இருக்குது? இந்த வட்டி ஹராம் தானே, எப்படிப்பட்ட ஹராமு? அல்லாஹ்வுக்கு எதிராக போர் செய்கிற ஒரு ஹராம், இதை நம்ம வாங்கவே கூடாது. அதே நேரத்தில் வந்து நம்ம ஒரு தொழிலை 2 தொழில் ஆக்குறதுக்கு, வாடகை வீட்டை சொந்த வீடு ஆக்குறதுக்கு, சின்ன வீட்டை பெரிய வீடு ஆக்குறதுக்கு, நமக்கு சொந்தமில்லாத ஒரு சொத்தை வாங்குறதுக்குண்டு போய் வட்டி வாங்கணும்னு சொன்னால் இதெல்லாம் நிர்பந்தம் கிடையாது. என் சொத்து சொந்தமாக இடம் இல்லாட்டி இங்கே வாழ முடிய செத்தாக போயிருவியா? வாடகைக்கு மக்கள்லாம் வசிக்காமல் இருக்கிறாங்க. அப்போ வந்து அப்படி இல்லாமல் என்ன செய்கிறான், ஒரு பில்டிங் இருக்குது, இன்னொரு பில்டிங்கை வாங்குவோன்ட்டு வட்டிக்கு வாங்குகிறான். இதெல்லாம் வந்து நிர்பந்தத்தில் வராது. அதே நேரத்தில் ஒருத்தனுடைய தகப்பனார் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க, அறுவை சிகிச்சை செய்யணும், அதுக்கு வந்து 3 லட்சரூபா கொண்டாந்து கட்டுங்கிறாங்க, இல்லாட்டி ஆள் போயிடுவார் எங்கிற அளவுக்கு நிலைமையாக இருக்குது. இப்போ நீங்கள் பல டைம் கடனை கேட்குறீங்க, தரமாட்டேங்கிறாங்க, தர்மமாக கேட்குறீங்க, தரமாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா என்ன வட்டி கிட்ட தர்றதுக்கு ரெடியாக இருக்கானுவோ, வட்டிக்கு தருவதற்கு ரெடியாக இருக்கிறானுன்னா நீ என்ன செய்யலாம், உயிர் காக்கிற விஷயம் இப்போ
இப்போ இது வட்டி கடன் வாங்குற கடன் வாங்குற குற்றம் தான். அதில் வந்து நீங்களாக தேடி செல்லலை, நீங்கள் வந்து வரம்பு மீறலை, இது தந்தையை காப்பாற்றுறதுக்கு இப்போ ஹலாலான எல்லா வழியும் பார்த்துப்பிட்டீங்க, அந்த எந்த வழியிலையுமே உங்களுக்கு அதுக்கு தீர்வு இல்லை. இப்போ என்ன வரேன், நீங்கள் வந்து ஒருத்தன் போய் வட்டிக்கு போய் கேட்குறீங்க, அவன் வட்டிக்கு தர ரெடியாக இருக்கிறான், வட்டிக்கு வாங்கி 3 லட்சம் ரூபா வட்டி தான் கொடு, நான் வட்டியோடு சேர்த்து கட்டுறேன் என்று சொல்லி ஆஸ்பத்திரிக்கு பணத்தை கட்டிவிட்டு தகப்பனாருடைய அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு அந்த பணத்தை நம்ம பயன்படுத்தலாம். வட்டி வாங்கினா இவன் குற்றவாளியாவானா? வட்டி குற்றம்தான். இவன் அதில் வருவானா? வரமாட்டான். ஏன்? இவன் தன்னுடைய குடும்பத்தை தகப்பனை காப்பாற்றுறதுக்கு தானே செய்கிறான். ஒரு தகப்பனை காப்பாற்றுறதுங்க ஒரு நிர்பந்தம் தானே, உயிரை காப்பாற்றுறதுக்கு. இப்படி எல்லாத்துலேயும் வரும், எல்லாத்துலேயும் என்ன செய்ய நிர்பந்தம். ஆனால் நிர்பந்தங்கிற அந்த அதை வந்து தப்பாக பயன்படுத்துவாங்க. நிர்பந்தம் இல்லாதெல்லாம் நிர்பந்தம் நிர்பந்தம்பாங்க. நிர்பந்தம்டா என்னது, இதை போய் நிர்பந்தம்னு சொன்னால் எல்லாம் ஏற்றுக்கிடுவானான்னு பார்க்கணும். எனக்கு வந்து குடிசை வீட்டில் இருந்தேன், அது வந்து வாழ முடியலை, அதனால் பெரிய வீடுக்கு வட்டி வாங்கினேன்னா அது நிர்பந்தம் நல்லா ஒத்துக்குருவானா? இதை குடிசையில் மனுஷன் வாழவும் முடியாது, வாழலையில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வாழமையாக இருக்கிறாங்க. இதெல்லாம் நிர்பந்தம் கிடையாது. நிர்பந்தம்னா உங்கள் மனசாட்சிப்படி இதை போய் அல்லாட்ட நிர்பந்தம்னா ஏற்றுக்குறானு பாருங்கள். அவன் ஏற்றுக்கொள்வான்னு உங்கள் மனசுக்கு பட்டுச்சின்னு சொன்னால் தாராளமாக அதை என்ன செய்யலாம், நீங்கள் செய்யலாம். அது பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் அதை மன்னிக்கிறவன். இதை வந்து அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். இப்போ இந்த நிர்பந்தத்தை ஒரு ஹதீஸ் மூலமாகவும் நம்ம என்ன செய்யலாம், விளங்கலாம். ஒரு ஹதீஸில் இந்த நிர்பந்தத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் விளக்குது. என்ன சம்பவம்னு கேட்டால், இது நசையில் வரக்கூடிய சம்பவம், ஆதாரபூர்வமான ஒரு சம்பவம் தான் இது. இதில் என்ன செய்கிறார்னு கேட்டால், அப்பாதி பின் ஷுரஹ்பீல் அப்படின்னு ஒரு சஹாபி, இவர் வந்து ரொம்ப வறுமைப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு மனிதராக இருந்திருக்கிறார். இவர் என்ன செய்கிறாருன்னா, அவங்களுடைய செச்சாமார்களோடு சேர்ந்து மதீனாவுக்கு வர்றார். கதிம்து மா உமூமத்தி அல் மதீனா, என்னுடைய அம்முக்கு ஜம்மு உமூமத்தி, அம்முன்னா வாப்பாவோட பிறந்தவங்க, அவங்களோட சேர்ந்து நான் மதீனாவுக்கு வந்தேன். மதீனாவுக்கு வந்தவுடனே ஃப தகல்து, நான் நுழைந்தேன். ஹாயித்தன், ஹாயித்துன்னு சொன்னால் இந்த சுவர் கட்டுறோம்ல செவரு, இந்த மாதிரி செவத்துக்கும் ஹாயித்துன்னு சொல்லுவாங்க. அதிகமாக அப்படி தான் பயன்படுத்துவாங்க. குறைந்த அளவில் தோட்டம் இருக்குல்ல தோட்டம், அதுக்கும் ஹாயித்தும்பாங்க. காம்பவுண்ட் எழுப்பி உள்ள தோட்டம் துறவு வச்சுருப்பாங்கள்ல, பேரிச்ச மரங்களாக வச்சுருப்பாங்க, மாம்பழங்களாக வச்சுருப்பாங்க, மாந்தோப்புகள் அப்படிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தோட்டம் துறவுகளுக்கு வந்து என்ன செய்வாங்க, ஹாயித்துன்னா தோட்டம்னு அர்த்தம். தோட்டம்னா பலவிதமான இப்போ மரங்களை வந்து பயிரிட்டு அதை சுற்றி பாதுகாப்புக்கு நினைச்சிருப்பாங்க, வேலி மாதிரி அடைச்சிருப்பாங்க, அதுக்கு பேரும் ஹாயித்து. ஹாயித்துன்னா செவருன்ற அர்த்தம் இருக்குது, தோட்டம்னு அர்த்தம் இருக்குது. இடத்தை பார்த்து நம்ம அர்த்தம் செஞ்சிக்கிற வேண்டியது. செவத்தில் நுழைஞ்சால் அர்த்தம் செய்ய முடியுமா? இங்கே தோட்டத்தில் நுழைய முடியும். இப்போ தகல்து ஹாயித்தன் மின் ஹைத்தானி, ஹைத்தானிஹா, ஹைத்தானிஹான்டா அந்த ஹாங்கிறது மதீனா. மின் ஹைத்தானில் மதீனத்தி, மதீனாவுடைய தோட்டங்களில். ஹாயித்துக்கு ஜம்மு ஹைத்தான், ஹாயித்துனா என்ன தோட்டம், ஹைத்தான் என்றால் வந்து ஃபேலான்கிற வசனம் ஜம்முவில் வருது தோட்டங்கள். அப்போ மதீனாவின் தோட்டங்களில் ஒரு தோட்டத்தில் நான் நுழைந்தேன். மதீனாவுக்கு வர்றார், வந்து ஒரு தோட்டம் இருக்குது, உள்ளக்கு போயிட்டார். கேட்டு லேசாக வேலி மாதிரி வச்சுருப்பாங்க, கேட்டு மாதிரி அவுத்துட்டு உள்ளே போயிட்டார். போயிட்டு என்ன செய்கிறார்னா, ஃபரக்துமின் சும்புல் சும்புலிஹி, அதனுடைய கதிர்களை நான் உதிர்த்தேன். ஃபரக்குன்னா உதிர்க்கிறது, அப்படியே இந்த சோளத்தில் கதிர் இருக்கும்ல, சோளத்தெல்லாம் உதிர்த்து எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு கதிர், கதிரில் இருக்கக்கூடிய சோளமாக தான் இருக்கிற நினைமா, அந்த சோளத்தினுடைய கதிர்களை எடுத்து என்ன செய்கிறாரு, உதிர்த்து சாப்பிட்றார், உதிர்க்கிறார். உதிர்த்த உடனே ஃபஜா சாஹிபுல் ஹாயித்தி, அந்த தோட்டத்து முதலாளி வந்துட்டார். சாஹிபுனா உடையவன், சாஹிபுல் ஹாயித்தினா தோட்டத்துக்கு உடைய தோட்டக்காரன், தோட்டத்துக்காரனா வேலைக்காரன் இல்லை, தோட்டத்து உடமையாளன் எஜமான். ஃபஜா சாஹிபுல் ஹாயித்தி, அந்த தோட்டத்துடைய எஜமான் வந்து விட்டார். வந்து ஃபஹத கிசாய், என்னுடைய மேலங்கியை பிடிச்சி எடுத்துக்கொண்டார். என்னடா களவாங்கிற அப்படின்னு சொல்லி நினைஞ்சாரு, என் தோட்டத்தில் புகுந்து நீ வந்து என்னுடைய கதிர்களையெல்லாம் உதிர்த்து சாப்பிட்றியா என்று சொல்லி, என்னுடைய ஒரு மேலே ஒரு துண்டை போத்திருப்பாங்க, கீழே ஒரு ஆடை அணிஞ்சிருப்பாங்கல்ல, கீழே உள்ளதை அவுக்கக்கூட நிர்வாணமாக போயிடுவாருங்கிறதுனால மேலே போத்திக்கிற துண்டை பிடிங்கிட்டார். ஃபஹத் அவர் எடுத்துக்கொண்டார். கிசாயி, எனது மேலாடை மேல் சட்டையை அவர் பிடித்து எடுத்து வைத்து கொண்டார். ஓ லரபணி, என்னை அடிக்கவும் செய்தார். எப்படி என் தோட்டத்தில் நுழைஞ்சு
நீ இந்த மாதிரி கதிர்களை உதிர்த்து சாப்பிட்டாயின்னு அடித்தார். அடித்த உடனே அடியை வாங்கிட்டு வரணும் செய்கிறார்னு கேட்டால், மதீனாவுக்கு தான் வந்துட்டார்ல, ஃபதைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி இடத்துல நான் வந்தேன், வந்த அஸ்தாதி அழகி அவர் மீது புகார் கொடுக்கறதுக்கு இஸ்தாதான்னா அவர் மீது குற்றம் சுமத்துறது, அஸ்தாதி அழகி அவர் மீது நான் வந்து புகார் கொடுப்பதற்காக நான் வந்தேன், வந்தவுடனே ஃபார்சலை ரசூலுல்லாஹ் வந்து ஆள் அனுப்பினார்கள், இளர் ரஜுலி அந்த மனிதருக்கு ஆள் அனுப்பினார்கள், எந்த மனிதர் தோட்டக்காரராக இருக்கிறாரோ எந்த மனிதர் அடித்தாரோ அவருக்கு ஒரு ஆள் அனுப்பினாங்க கூட்டிகிட்டு வர சொல்லி, பார்சலன்னா ஒரு ஆள் அனுப்பிவிட்டார்கள், இல்லை ரஜுலி அந்த மனிதருக்கு எந்த மனிதர் அடித்த மனிதருக்கு, இப்போ ஜாவு பிஹி அவரை கொண்டு வந்தார்கள், போனாலும் போய் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. உக்கால ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மா ஹமலக்கு அலாகாதா, இதன் மீது எது உன்னை சுமத்தியது, மாண்டா எது ஹமலன்னா சுமத்தியது, இதன் மீது உன்னை எது சுமத்தியதுன்னு அரபியில் அர்த்தம், நம்ம தமிழுக்கு என்னென்று கேட்டால் ஏன் இதை செஞ்சேங்கிறதுக்கு அந்த வார்த்தை கேட்குறாங்க, இதை ஏன் செஞ்சேங்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க, இதை காரியம் செய்வதன் மீது உன்னை எது தள்ளியது, மா ஹமலக்க எது உன்னை தள்ளி விட்டது, அழகாதா இதன் மீது, இதன் மீதுனா ஒருத்தன் அடிப்பதற்கும் அவனுடைய சட்டையை பிடிங்கிக் கொள்வதற்கும் எது உன்னை தூண்டியது, தூண்டியது கூட வச்சுக்கலாம், மா ஹமலக்க அழகாதா இதற்கு உன்னை எது தூண்டியது, எது தள்ளியது, எது சுமத்தியதுன்னு அவங்க சொல்லுவாங்க, தமிழில் வந்து சுமத்தியன்னு சொல்ல மாட்டோம், தள்ளியதுன்னு தூண்டியதுன்னு சொல்லுவோம், அப்படி கருத்தடிப்போம், நல்லா தரிச்சா நல்லா தமிழாக இருக்கும் அது. இப்போ கால அவர் கேட்டார், யாரை சொல்லலாம், அல்லாவுடைய கால அவர் பதில் சொன்னார், யாரை சொல்லலாம், அல்லாவுடைய தூதரே, இன்னஹு தஹல ஹாயித்தி, இந்த ஆள் வந்து என் தோட்டத்தில் நுழைந்து விட்டார், தஹல ஹாயித்தி என் தோட்டத்தில் நுழைந்தார், ஃபஹத மின் சும்புலிஹி அதனுடைய கதிர்களை எடுத்து இப்போ ஃபரக்கஹு அதை உதிர்த்த சாப்பிட்டான்னு கூட வரல, உதிர்த்துக்கிட்டு வந்துட்டார் அவர், இப்போ ஃபரக்கஹு அதை உதிர்த்து விட்டார், அதுக்கு தான் அடித்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா அல்லம் தஹு, நீ அவருக்கு நீ கற்பிக்கவில்லை, இதுக்கான ஜாஹிலன், அவர் கொஞ்சம் அறிவு இல்லாதவராக விளங்காதவராக இருக்கும் பொழுது அவருக்கு நீ கற்றுக் கொடுக்கவில்லை, என்ன செய்யணும், இப்படிலாம் அடுத்த ஆள் தோட்டத்தில் போய் எடுக்கக்கூடாதுப்பா, இதெல்லாம் தப்பு, என் தோட்டம் தானே ஓன் தோட்டம் இல்லையில, நீ என்னத்துக்கு எடுத்த அப்படின்னு என்ன செய்யணும், நீ போதிச்சிருக்கணும், அடிக்கக்கூடாது, உலா அத்தாம் தொகு, நீ அவருக்கு உணவு கொடுக்கவில்லை, இதுக்கான ஜாயன், அவர் பசியாக இருக்கும்போது உன்னை என்ன செய்யணும், என்னப்பான்னு கேட்கணும், ஏன்ப்பா எடுத்த, பசிக்கு எடுத்தேன், பசிக்கு தானே எடுத்த, நீ வச்சுக்கிறன்னு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு தரேன், நீ கொடுத்துருக்கணும், அதை பசிக்கு வந்து அடுத்தவனுடைய சொத்தை எடுக்கிறது குற்றம் இல்லைன்னு வருது இதில், ஏன்னா அடுத்தவருடைய தோட்டம், அடுத்தவருடைய தோட்டம் என்பதும் பன்றி ரத்தம் மாதிரி ஹராமானது, இந்த நாலு விஷயத்தை ஹராம்னு எல்லாம் சொல்கிறானே, அதே மாதிரி தான் பிறருடைய சொத்துக்களும் ஹராம் தானே, இன்ன திமாவுக்கும் அம்பாளுக்கும் ஆறாளுக்கும் ஹராமுன், உங்களுடைய உயிர்கள் உடைமைகள் மான மரியாதை எல்லாமே ஹராம், அப்போ ஹராமா ஹராம்னு சொல்லும் பொழுது நீ அடுத்தவன் தோட்டத்தில் போய் சாப்பிட்றது ஹராம் தானே, ஹராம் தான், ஆனால் இவர் பசியாக இருந்தார, பசிங்கிற நிர்பந்தம் ஆச்சே, உங்களை அத்தாம் தகு, அவருக்கு நீ உணவு கொடுக்கவில்லை, இதுக்கான ஜாயான், அவர் ஜாண்டா பசித்தான், ஜாயண்டா இஸ்மல் ஃபாயில், அவர் பசித்தவராக இருக்கும் பொழுது நீ உணவளிக்கவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு, உர்துது அழகி கிசாவு, முதல்ல சட்டையை நீ திருப்பி கொடு, அவன் மேலே தப்பு இல்லை, அதாவது பசிக்கு பிறருடைய பொருளை எடுக்கலாம்னு விளங்குது, பசி இருக்கும் பொழுது பிறருக்கு சொந்தமானதை போய் சாப்பிட்லான்னு விளங்குது, அது ஹராம், அந்த ஹராம் வந்து இவர் நிர்பந்த பசியே நிர்பந்தம்னு வந்துச்சு பாருங்களேன், எது நிர்பந்தம், பசி, அதுதான் ஒரு நாள் கணக்கு வச்சோம், ஒரு நாள் தான் ஒரு பசிங்கிறது, அப்போ அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா அவர் அதை சொல்லிவிட்டு இவர் வந்து பைத் ரசூலுல்லாஹ் வந்துட்டார்ல, இப்போ ஜனாதிபதிங்கிற முறையில் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கோதுமை எல்லாமே குவியல் குவியலாக ஜக்காத்தில் வந்து கிடக்கும், அதுலேருந்து அவர் கொடுக்க சொல்கிறாங்க, ஓ அமரலி எனக்காக ரசூலுல்லாஹ் கட்டளை இட்டார்கள், பி வசக்கின் அவ் நிஸ்வி வசக்கின், ஒரு ஒரு வசக்கு அல்ல அரை வசக்கு, வசக்குன்னா 60 மரக்கால் உள்ள ஒரு ஒரு மூட்டை அது, அப்போ ஒரு மூட்டை ரெண்டு அரை மூட்டைன்னு வைங்களேன், ஒரு மூட்டை அரை மூட்டை தானியத்தை கொடுக்குமாறு கட்டளை இட்டார்கள், நீ பசிச்சுக்கிற இந்த இதை வச்சுக்க போய் நல்லபடியாக சாப்பிடணும்னு நெஞ்சாங்க ரசூல்லா கொடுத்தாங்கன்னு வருது. இதில் வந்து அந்த இவர் திருட்டு தானே செஞ்சார், ஒரு வகையில் பார்த்தா திருட்டு தானே, அடுத்தவனுடைய தோட்டத்தில் நுழைஞ்சு திங்கிறது என்பது வந்து அது வந்து தப்பு, அது அது ஒரு ஹராமான செயல், அந்த ஹராமான செயலாக இருந்தாலும் இவரே ரசூலுல்லாஹ் கண்டிக்கையில் மாறாக நீ சோறு நீ கொடுத்துரு, நீ சொன்னால் கொடுத்துருக்கணும், பசிச்சுட்டா எப்படிப்பா அதை எடுக்க தானே செய்வாங்க, அந்த அர்த்தம் அதில் வருகிறது.
அப்ப இந்த பசி என்பதே ஒரு நிர்பந்தத்துக்கு உரியது. அப்ப பசி தாங்க முடியாத அளவுக்கு ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா ரொம்ப பசி இனிமே தாங்க இல்லைங்க, இதுதான் நிர்பந்தம். செத்து போயிடுற அளவுக்கு வர்றதுங்கிறதுக்கு பேர் அல்ல நிர்பந்தம். அந்த அளவுக்குனா செத்து போகிற அளவுக்குலாம் வந்தவனுக்கு போய் மாமிசத்தை மைத்து தான் தீந்தால் ஜீரணமாகாது, உனக்கு தான் அனுமதிச்சுக்கு அர்த்தம் கிடையாது, செமிக்க முடியாமல் போயிடும். செத்து நாற்பத்து நாள் பதினஞ்சு நாள் சாப்பிடாமல் இருந்து எலும்பு தோல்மா போய் தண்ணியை குடித்தாலே ஜீரணமாகாதுங்கிற அளவுக்கு இருக்கும்போது இதை இதை வந்து அனுமதிச்சா அதை நன்மை இருக்கா? அவன் பசிக்குது அவ்வளோதான், பசிக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் என்ன செய்கிறான், இதை வந்து நீ சாப்பிட்டுக்கேன் எல்லாம் அனுமதிச்சிட்டானா? அப்போ நிர்பந்தம் என்பது ஒரு உணவை பொறுத்த வரைக்கும் பசி தான் அளவுகள். பசி தாங்க இல்லைன்னா அவன் அவன் வந்து ஹராமும் ஹலாலாயிரும். பசி தாங்குறது தான் பசி தாங்குதல் என்பது என்னது ஆள் ஆளுக்கு பொறுத்து வித்தியாசப்படும். சில பேருக்கு என்ன செய்ய முடியும் கேட்டால், ஒரு அல்சர் மாதிரி அந்த மாதிரி நோய் உள்ளவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு நாலு மணி நேரம் கூட பசி தாங்க மாட்டாங்க. நல்ல திடகாத்திரமான ஒரு ஆளாக இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு 12 மணி நேரம் கூட பசி தாங்குவான். அவங்கவுங்க பார்த்துக்கிறணும், நமக்கு நிறுவ முடியாது, இதுக்கு இதுக்கு மேலே நமக்கு இயலாது, இதுக்கு மேலே வந்து இருந்தோம்னா நமக்கு விதமாக ஆயிரும் அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சான்னு சொன்னால், இந்த ஹராமானதை ஹராமாக்கப்பட்ட இதையோ வேறு எதையோ என்ன செய்யலாம், சாப்பிட்டு கொள்ளலாம். இது ஒரு விஷயம், இதில் அறிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்து ஜென்ரலாக ஒரு விஷயம் இருக்குது, என்ன விஷயம்னு கேட்டால், இப்போ கடல் வாழ் பிராணியை அல்லாஹ் ஹலால் ஆக்கிட்டான், அந்த கடல் வாழ் பிராணியில் நமக்கு தீங்கு தர்றது இருக்கலாம்ல. கடல் வாழ் பிராணி மொத்தமாக மொத்தமாக நமக்கு ஹலால் ஆக்கியாச்சு, அதுலேயே சில விஷ ஜந்துக்கள் இருக்கலாம், அதை திண்டா நம்ம உயிருக்கு கூட ஆபத்து வரலாம்ங்கிறது இருக்கலாம், சிலது இருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க திட்டவட்டமாக. இது வந்து விஷம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும்ங்கிறாங்க, இது ஹலாலா, இது திங்கலாமா? அதே மாதிரி வந்து தை பாத்து பூமியில் விளைகிற எல்லாமே ஹலாண்டாச்சு, அதுக்காகண்டி அரளி செடியை வந்து நம்ம சாப்பிட முடியுமா? அரளி செடியை சேர்த்தா செத்து போயிடுவோம், அது செடி தான், இருந்தாலும் அதை திங்கலாமா, அது ஹராம்னு வரலையே அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். அதே மாதிரி பிராணிகளை எல்லாம் அனுமதிச்சிட்டான்ல, பிராணிகள் பறவைகளை அளவுகளை கொண்டு ரசூல் அனுமதிச்சிட்டாங்க, அதில் ஏதோ ஒரு பிராணியை வந்து மனுஷன் திங்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு வைங்க, அதை திங்கலாமா இப்படின்னு கேட்டிங்கன்னா, இவை எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு பொதுவான ஒரு சட்டத்தை சொல்லிடுறான். 295 சொல்கிறான், ஒன்ஃபி கூஃபி சபீல் இல்லா, அல்லாவின் பாதையிலே நீங்கள் செலவிடுங்கள், ஒலா துல்கூபி ஐதீக்கும் இல்லை தகுழுக்கத்தி, உங்களுடைய கைகளை நாசத்தின் பக்கம் போட்டு விடாதீர்கள். ஒரு இலக்கியமான வார்த்தை, நாசத்தின் பக்கம் நாசம், இதான் நாசம்னு வைங்களேன், இதில் போய் கையை விடாதேங்கிறான்ல, நாசத்தின் நாசத்தில் போய் உன் கையை விடாத அப்படிங்கிறது வந்து ஒரு இலக்கியமாக சொல்லப்படுற ஒரு வார்த்தை. அதான் உனக்கு கேடு தர்ற விஷயத்தை நீ செஞ்சிடாதுன்னு அர்த்தம், அதுக்கு கையை கொண்டு விடுறன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ எந்த விஷயங்கள் வந்து நமக்கு கேடுன்னு தகுழுக்கத்துனா என்னது, இழப்பு அழிவு, நமக்கு அழிவு இழப்பை தருகிறதோ அந்த மாதிரி விஷயங்களே செய்யாதீர்கள் அப்படின்ட்டு 295 நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி உலா தகுத்துரு அம்புசக்கும் 4:29 உங்களை நீங்கள் கொன்று விடாதீர்கள், நீ என்ன செஞ்சு செத்து போயிடாதா அப்படின்னு நல்லா சொல்கிறான். இந்த ரெண்டு வசனங்களை அடிப்படையாக வைத்து எதெல்லாம் மனுஷனுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துமோ அதெல்லாம் ஹராமு, அனைத்து வகையிலையும், அது தாவரமாக இருக்கட்டும், தானியமாக இருக்கட்டும், பிராணிகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், கடல் வாழ் உயிரினங்களாக இருக்கட்டும், எந்த வகையானதாக இருந்தாலும் சரிதான், அதில் வந்து எது மனுஷனுக்கு வந்து கேடு தருமோ, மனுஷனுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமோ அதை நம்ம சாப்பிடக்கூடாது. ஹராம் 4:29 அந்த வசனத்தை வச்சு இதிலேருந்து விளங்கக்கூடிய இன்னொரு சட்டம், இதில் விளங்கக்கூடிய இன்னொரு சட்டம் என்னது, எல்லா ஹராமே எல்லாம் சொல்லிட்டாலும் அந்த அனுமதித்த வகைகளில் என்ன இருக்கும், கேடு செய்யக்கூடிய ஒன்று ஒன்றையும் பேரை போட்டு லிஸ்ட் போட்டாரலாம் சொல்லியிருக்கிறான். பூமியில் விளையிற எல்லாத்தையுமே அகரஜனாலுக்கும் இந்த தை பாத்தி பூமியில் வெளியான எல்லாத்தையும் சாப்பிடுங்கன்னு நல்லா சொல்கிறான். பூமியில் முளைக்கிற அம்புட்டையும் சாப்பிட்லாம் தான், ஆனால் என்ன பார்க்கணும், இது வந்து இது மனிதன் சாப்பிடுவதற்குரியது அல்ல என்று கண்டுபிடிக்கப்பட்டு 4 அதை சாப்பிட்டு செத்து போய் அல்லது மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சு அதுக்கு ஒரு தீர்வு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் அப்போ நம்ம சாப்பிடக்கூடாது, அது ஹராமாயிரும். அதுங்க தான் இன்னும் சொல்ல போனால் இன்னும் டீப்பாக நம்ம போவதாக இருந்தால், ஹலாலான உணவுகள் கூட சிலருக்கு ஹராமாகும். ஒரு மனிதனுக்கு வந்து எக்கச்சக்கமான சுகர் முத்தி போச்சு, அவன் வந்து இன்னுமே வந்து டயாலிசிஸ் லெவலுக்கு போயிட்டான், அவனுக்கு இதெல்லாம் திங்கக்கூடாது டாக்டர் சொல்லுவார், திண்டின்னு அவ்வளோதான், 3 கூட தாங்காது வண்டின்னு சொல்கிறான்னு வைங்க, அவனுக்கு அந்த அந்த அவர் தடுக்கிற உணவு ஹராம் தானது,
நீ திங்கலைன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு இருப்பப்பா, இல்லைன்னா ஏதாச்சும் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா உனக்கு பிரச்சனையாயிருங்கிறான். அப்போ சில சில நோயாளிகளுக்கு வந்து சில சில உணவுகள் வந்து பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும்னு உறுதிப்படுத்தப்பட்டு இருந்து அது கன்ஃபார்மாக இருக்கும் என்று சொன்னால், இது நம்மை நாம் அழித்து கொள்ளக்கூடாதுங்கிற அந்த அந்த வசனத்தின்படி நமக்கு கூடாது, நமக்கு கூடாது, நமக்கு ஹராம் தடுக்க பிடிச்சு நடத்தும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, ஹலாலான விஷயங்கள் கூட எல்லாத்துலேயும் கவனம் செலுத்தணும். நமக்கு கேடு செய்யுமா, நமக்கு கேடு செய்கிற எல்லா எல்லாமே என்னது நமக்கு ஹராமு, கேடு செய்கிற அனைத்தையுமே நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறது இதனுடைய விளக்கம், இந்த வசனத்துடைய விளக்கம். அவ்வளோதான். நம்ம அடுத்து வந்து 174வது வசனம், அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.